இது பிபிசியின் உலக செய்தி அறிக்கை. முதலில் தலைப்புச் செய்திகள். துருக்கி சிரியா நிலநடுக்கம், மீண்டும் பேரழிவு ஏற்படும் அபாயம் இருப்பதாக எச்சரிக்கும் உலக சுகாதார நிறுவனம். சிரியாவில் மீட்பு முயற்சிகளை அச்சுறுத்தும் பல ஆண்டுகால போர் பாதிப்பு, இடிபாடுகளில் சிக்கியவர்களை காப்பாற்ற போராடும் உதவி குழுக்கள். பிபிசியின் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனை விருது, பி வி சிந்துவின் பயணம் குறித்த தொகுப்பு. வணக்கம். இன்றைய செய்தி அறிக்கைக்கு உங்களை வரவேற்பது ஜெனிஃபர். தெற்கு துருக்கியிலும் வடக்கு சிரியாவிலும் ஏற்பட்ட அடுத்தடுத்த இரண்டு நிலநடுக்கங்களை தொடர்ந்து அங்கு மீண்டும் பேரழிவு ஏற்படுவதற்கான அச்சுறுத்தல் இருப்பதாக உலக சுகாதார அமைப்பு எச்சரித்துள்ளது. ஏனென்றால் அங்குள்ள உறைபனி வெப்பநிலையை சமாளிக்க உயிர் பிழைத்தவர்கள் மிகவும் சிரமப்படுகிறார்கள். அடிப்படை தேவைகள் குறைந்த அளவே கிடைக்கின்றன. ஆயிரக்கணக்கான மக்கள் தங்குவதற்கு இடமில்லாமல் தவிக்கின்றனர். 17,000 மேற்பட்டவர்கள் உயிரிழந்துள்ளதாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் கிட்டத்தட்ட 23 மில்லியன் மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. உலக சுகாதார அமைப்பின் ராப் ஹோல்டன் வழங்கும் மேலதிக தகவல்களை காணலாம். We have got a large unfolding huge scale disaster unfolding. மிகப்பெரிய அளவிலான பேரழிவை நாம் எதிர்கொண்டுள்ளோம். உயிர் பிழைத்த பலர் இப்போது தங்க இடமின்றி வெளியில் மோசமான சூழல்களை எதிர்கொண்டு வருகிறார்கள். தண்ணீருக்கு பெரும் பற்றாக்குறை ஏற்பட்டுள்ளது. இதேபோல எரிபொருள், மின்சாரம், தொலைத்தொடர்பு என அனைத்து அடிப்படை வசதிகளும் பாதிக்கப்பட்டுள்ளது. We are in real danger of seeing a secondary தேடல் மற்றும் மீட்பில் நாம் காட்டும் அதே வேகத்துடனும் தீவிரத்துடனும் நாம் செயல்படாவிட்டால் முதல் பேரழிவை விட அதிகமான தீங்கு விளைவிக்கும் இரண்டாம் நிலை பேரழிவை சந்திக்கும் உண்மையான ஆபத்தில் இருக்கிறோம். துருக்கியில் பேரழிவின் தாக்கத்தை செயற்கைக்கோள் புகைப்படங்கள் காட்டுகின்றன. இது கராமன் மராசில் திங்கட்கிழமை நிலநடுக்கத்திற்கு முன் எடுக்கப்பட்ட புகைப்படம். இது இன்று அங்கு எடுக்கப்பட்ட புகைப்படம். இங்கு அழிவின் தாக்கம் மிக அதிகமாக உள்ளது. உயிர் பிழைத்தவர்களின் தற்காலிக கூடாரங்களால் இங்குள்ள மைதானம் நிரம்பியுள்ளது. இங்கே தெற்கில் உள்ள அன்டாக்கியாவில் உள்ள பெரும் அடுக்குமாடி குடியிருப்பை நாம் காணலாம். தற்போது அவற்றில் பெரும்பான்மையானவை சரிந்துவிட்டன. சாலைகளை அடைத்திருக்கும் கார்கள் மற்றும் பிற வாகனங்கள் மீட்பு முயற்சிகளுக்கு இடையூறு விளைவிக்கக்கூடும். ஒரு புறநகர் முழுவதும் இடிந்து தரைமட்டமாகியிருக்கிறது. இதற்கிடையில் வடமேற்கு சிரியாவில் கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள பகுதிகளுக்கு துருக்கியிலிருந்து சாலை வழியே முதலுதவி வாகனங்கள் செல்கிறது. சாலைகள் மோசமாக சேதமடைந்துள்ளதால் வாகனங்கள் மெதுவாக முன்னேறுகிறது. பல ஆண்டுகளாக நடைபெறும் உள்நாட்டுப் போரினால் பாதிக்கப்பட்டு இடம்பெயர்ந்த பல மில்லியன் மக்கள் வசிக்கும் பகுதியில் நிலநடுக்கம் ஏற்படுவதற்கு முன்பே நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. தற்போது ஒயிட் ஹெல்மெட் எனப்படும் தன்னார்வ குழு மீட்பு பணிகளை செய்து வருகின்றது. பொதுவாக நல்ல செய்திகள் வராத இடத்தில் இருந்து ஆறுதல் அடையும் விதமாக ஒரு நிகழ்வு நடந்துள்ளது. கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள கடைசி பகுதியான இட்லிப்பில் இடிபாடுகளில் இருந்து 6 கொண்ட குடும்பம் ஒன்று உயிருடன் மீட்கப்பட்டுள்ளது. ஒயிட் ஹெல்மெட்ஸ் என்று அழைக்கப்படும் மீட்பு குழுவில் உள்ள நிபுணர்களுக்கு பிரிட்டன் நிதியுதவி அளிக்கிறது. சிரியாவில் நீண்டகாலமாக நடந்து வரும் போரில் அசாத் ஆட்சியினர் மேற்கொள்ளும் வான்வழி தாக்குதல்களில் இருந்து தப்பி பிழைத்தவர்களை தற்போது இடிபாடுகளில் இருந்து தேடி வருகின்றனர். 2011 மோதல் காரணமாக அழிவை சந்தித்த சிரியாவில் புவியியல் ரீதியிலான குளறுபடிகளால் இந்த கட்டடங்கள் தற்போது வீழ்ந்துள்ளன. சிரியாவின் மிகப்பெரிய நகரமான அலெப்போ, இங்குள்ள கிளர்ச்சியாளர்கள் 2016 தோற்கடிக்கப்பட்டதற்கு பிறகு மீண்டும் அசாத்தின் ஆட்சியின் கீழ் சென்றது. சிரியாவை துண்டாக்கிய மனிதனால் உருவாக்கப்பட்ட பேரழிவிற்கு பிறகு தற்போது பெரிய இயற்கை பேரழிவு நிகழ்ந்துள்ளது. அலெப்போ மருத்துவமனையில் ஒவ்வொரு படுக்கைக்கு பின்னும் ஒரு சோகக்கதை உள்ளது. வீடு இடிந்து விழுந்ததில் இவரது குடும்பத்தைச் சேர்ந்த 3 மட்டுமே உயிர் பிழைத்தனர். 13 உயிரிழந்தனர். அவர்கள் என் தந்தை, தாய், என் சகோதரர், மனைவி மற்றும் 4 குழந்தைகள் என இவர் கூறுகிறார். மேலும் என்னுடன் மீட்கப்பட்ட சகோதரரின் மனைவி மற்றும் 2 குழந்தைகளும் உயிரிழந்துள்ளனர் என்றார். இத்தகைய பேரழிவை எதிர்கொண்டுள்ள சிரியாவில் ஐநா ஏற்கனவே மில்லியன் கணக்கானவர்களை கவனித்துக் கொள்ள உதவுகிறது. மேலும் தேசிய ஒற்றுமைக்கும் வேண்டுகோள் விடுத்துள்ளது. அனைவரும் மக்களின் நலன்களுக்கு முதலிடம் கொடுப்பார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் அரசியலை ஒதுக்கி வைக்கிறோம். அனைத்து அதிகாரிகளும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு
மக்கள் நலனை முதன்மைப்படுத்த வேண்டும். தலைநகர் டமாஸ்கஸில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ரத்தம் கொடுப்பதற்காக மக்கள் திரண்டு வருகின்றனர். அங்குள்ள மக்களின் நிவாரண முயற்சிகள் சிறந்த நம்பிக்கையாக தெரிகிறது. டமாஸ்கஸில் சேகரிக்கப்படும் அல்லது வழங்கப்படும் உதவிகள் கிளர்ச்சியாளர்களின் பிடியில் இருக்கும் இட்லிப் மாகாணத்தில் முன்களத்தை கடந்து செல்லுமா என்பது தெளிவாக தெரியவில்லை. அலெப்போவில் ரஷ்ய துருப்புக்களின் தலையீடு அசாத் குடும்பத்தின் ஆட்சியை காப்பாற்றியது. அவர்கள் தற்போது அல்ஜீரிய மீட்பு பணியாளர்களுடன் இணைந்து சிரியா செஞ்சிலுவை சங்கத்திற்கு உதவுகின்றனர். சிரிய அரசு ஈரான் உட்பட அதன் நட்பு நாடுகள் உதவிக்கு வந்து கொண்டிருப்பதாக கூறுகிறது. நமது கூட்டாளிகளா அல்லது யார் எப்பகுதியை கட்டுப்படுத்துகிறார்கள் என்பது இங்கு முக்கியமல்ல. வீடற்ற அல்லது சேதமடைந்த கட்டிடங்களில் தூங்குவது குறித்து பதற்றமாக இருக்கும் குடும்பங்களுக்கு அது தேவையில்லை. சிரியாவில் ஒரு தலைமுறை மக்களுக்கு அவர்கள் தங்களை தற்காத்துக் கொள்ள வேண்டும் என்று போர் கற்பித்துள்ளது. இட்லிப் மாகாணத்தில் ஒயிட் ஹெல்மெட்ஸ் குழு கரம் என்ற மற்றொரு குழந்தையை காப்பாற்றியுள்ளது. மக்கள் தங்களால் இயன்றதை செய்கிறார்கள். பரந்த உதவி முயற்சிகள் மூலம் நாட்டை மீண்டும் கட்டி எழுப்புவது ஒருபுறம் இருந்தாலும், நீண்டகால போரின் வெறுப்பு மற்றும் அவநம்பிக்கையை போக்க ஒரு அதிசயம் நிகழ்வதற்கான தேவை இங்குள்ளது. அடுத்து மேலும் சில முக்கிய செய்திகள். கூகுளின் சமீபத்திய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தில் நேர்ந்த தவறு காரணமாக அந்நிறுவனத்தின் பங்குகள் சரிவை சந்தித்துள்ளன. பார்ட் எனப்படும் இத்தொழில்நுட்பம் விண்வெளி தொலைநோக்கி பற்றிய அடிப்படை கேள்விக்கு தவறான பதிலை அளித்தது. இத்தொழில்நுட்பம் மைக்ரோசாப்டின் சாட் ஜிபிடியிலிருந்து கடுமையான போட்டியை எதிர்கொள்கிறது. வால்டிஸ்னி நிறுவனம் 7,000 ஊழியர்களை பணிநீக்கம் செய்ய உள்ளதாக கூறியுள்ளது. போட்டி நிறுவனமான நெட்ஃபிளிக்ஸ் போன்றவற்றால் நிதி இழப்பை சந்தித்து வரும் டிஸ்னி பிளஸிற்கு உதவுவதை இலக்காக கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக உலகின் மிகப்பெரிய பொழுதுபோக்கு நிறுவனம் கூறியுள்ளது. யுக்ரைன் அதிபர் வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி தனது நாடு ரஷ்யாவுடன் தற்காப்புக்காக போராடும் அதே சமயம் ஐரோப்பாவின் மதிப்புகளுக்காகவும் போராடுகிறது என்று ஐரோப்பிய ஒன்றிய நாடாளுமன்றத்தில் கூறியுள்ளார். ரஷ்ய படையெடுப்பிற்கு பிறகு பிரசல்ஸுக்கு அவர் முதன்முதலாக சென்ற நிலையில் அங்கு சிறப்பான வரவேற்பை பெற்றார். சக்தி வாய்ந்த ஆயுதங்கள், குறிப்பாக போர் விமானங்கள் வேண்டுமென ஜெலன்ஸ்கி ஐரோப்பிய தலைவர்களுக்கு அழுத்தம் அளித்துள்ளார். பிபிசி 4வது ஆண்டாக வழங்கும் சிறந்த இந்திய விளையாட்டு வீராங்கனைக்கான விருதுக்கு பி வி சிந்து பரிந்துரைக்கப்பட்டுள்ளார். இந்தியாவில் தற்போது வெற்றிகரமான பேட்மிண்டன் வீராங்கனையாக திகழும் பி வி சிந்து குறித்து பிபிசி செய்தியாளர் வந்தனா வழங்கும் தொகுப்பை பார்க்கலாம். பி வி சிந்து இந்திய பேட்மிண்டன் வீராங்கனைகளின் அடையாளம். தன்னம்பிக்கை அவரது மிகப்பெரும் பலம். முதலில் நாம் தன்னம்பிக்கை கொள்ள வேண்டும் என்பதை நான் முக்கியமாக கருதுகிறேன். வாழ்க்கையில் எது எப்படி இருந்தாலும் உங்களால் எதையும் சாதிக்க முடியும். அதை நான் உறுதியாக நம்புகிறேன். அதுதான் எனது பலமும் கூட. ஏனென்றால் நீங்கள் வேறு யாருக்காகவும் விளையாடவில்லை, இது உங்களுக்கானது. எனவே உங்களுக்காக நீங்கள் எதையும் செய்துவிட முடியும். 2 ஒலிம்பிக் பதக்கங்களை வென்ற இந்திய விளையாட்டு வீராங்கனை பி வி சிந்து மட்டுமே. ரியோவில் வென்ற முதல் ஒலிம்பிக் பதக்கம் இன்றும் கூட சிந்துவிற்கு முக்கியமானதாகும். இந்த வெற்றிக்காக பி வி சிந்து கடுமையாக உழைத்திருந்தார். நீங்கள் சாதிக்க வேண்டுமென்றால் வாழ்க்கையில் சிலவற்றை தியாகம் செய்ய வேண்டும். தனிப்பட்ட வாழ்க்கையில் எதையாவது இழந்ததாகவோ, நண்பர்களிடம் நேரம் செலவிடுவதை தவறவிட்டதாகவோ நினைக்கிறீர்களா என பலரும் கேட்கிறார்கள். நான் அப்படியெல்லாம் நினைத்தது இல்லை. பேட்மிண்டன் விளையாடுவதில் மட்டுமே எப்போதும் எனது ஆர்வம் இருக்கிறது. 2022 ஃபோர்ப்ஸ் வெளியிட்ட சர்வதேச அளவில் அதிக வருமானம் பெறும் விளையாட்டு வீராங்கனைகளின் பட்டியலில் முதல் 20 இடத்திற்குள் பி வி சிந்து இடம்பெற்றிருந்தார். வெற்றிக்கான அவரது தாரக மந்திரம் இதுதான். பெரும்பாலான மக்கள் என்னை முன்புதாரணமாக நினைக்கின்றனர். சில மாதங்கள் அல்ல, பல ஆண்டுகளாக மேற்கொண்ட கடின உழைப்பினால் கிடைத்த வெற்றிகள் இவை. நீங்கள் கடினமாக உழைக்கும் போது நிச்சயம் உங்களிடம் வெற்றி வந்து சேரும். இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைகிறது. இங்கே பிபிசி உலக செய்தியறையிலிருந்து சர்வதேச செய்திகளுடன் நாளை உங்களை வந்து சந்திக்கும் வரை வணக்கம் நேயர்களே.